கடவுள் உடம்பு கொடுத்துருக்காரு, அதுலயே வலி கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஓங்கி அடிச்சா வலிக்குதுங்களா? அப்ப வலியில என்ன, ஒரு உறுப்புல ஒரு சதையில ஒரு பிரச்சனை, அது தன்னை தீர்த்துக்கிட்டு இருக்குதா வலி, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு இரும்பு எடுத்து மூட்டில் அடிச்சா வலிக்குது. அப்ப என்ன அர்த்தம், வலிங்கிறது அந்த இடம் நோய் வந்துருச்சு குணமாயிட்டுக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்போ அந்த வலியை நிறுத்துறதுக்கு யாரும் எந்த ஒரு ஜிம்னாஸ்டிக்கும் பண்ணக்கூடாது. இப்போ தலை வலிக்குது, என்ன பண்றீங்க? தலை வலிச்சா உடனே தலைவலி குணப்படுத்துறதுக்கு என்ன மருத்துவம்னு யோசிக்கிறீங்க, அதுவே தப்பு. முதல்ல உடம்புக்கு அறிவு இல்ல, தலை வலிச்சா தானே தலை நினைக்கிறீங்க, அது வரைக்கும் நினைக்கிறீங்களா? அப்ப உடம்பு என்ன சொல்ல தெரியுங்களா, தலையில எனக்கு பிரச்சனை நென, அந்த இடத்த நினைச்சா அந்த இடத்துக்கு ரத்த மாட்டோம் பிராணசக்தி அதிகமா போகுது, அவ்வளவுதான். உடம்புல எந்த இடத்த நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ரத்த மாட்டோம் பிராணசக்தி போகும். நாம உடம்பு பத்தி கவலைப்படாம வேலையை பண்றோம், அப்ப தலை வலிக்குது, தலையை நினைச்சா அந்த இடத்துக்கு நிறைய சக்தி போகும், தன்னை குணப்படுத்திக்கும், தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ஜீரோ ஆயிரும். அப்ப தலைவலி அதிகமா இருக்குன்னு என்ன அர்த்தம், நிறைய நினைக்கணும், நிறைய நோய் இருக்குன்னு அர்த்தம், நிறைய குணப்படுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம நினைக்க 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 என்ன ஆகும், கண்ணை மூடி பாருங்க, படுத்து தலையை நினைச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருதா? அப்ப என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சம் குணமாயிட்டு வருதுன்னு அர்த்தம். நோய் எவ்வளவு, நீங்க இந்த பெயின் கில்லர் சாப்பிடுறீங்கல்ல, இந்த பெயின் கில்லர் என்ன தெரியுமா பண்ணுது, நேரா போய் வலியை மட்டும் தூக்கிடும். அப்ப நோய் எங்க இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க, பெயின் சாப்பிட்டோம் போச்சு, நீங்க வேலை வேற வேலை பாப்பீங்களா, அப்ப அங்க பிராணசக்தி ரத்த ஓட்டம் போகாதா, அந்த நோய் அங்கதானே கிடக்கும். வலி மட்டும் இல்லைன்னா நாம எல்லாம் என்னைக்கும் செத்து போயிருப்போம் தெரியுங்களா, கால அடிபட்டா வலிக்குது, அதான திரும்பி பாக்குறோம். பாருங்க, நினைச்சா ஒரு இடத்துல ரத்த ஓட்டம் பிராணசக்தி போகுது, நினைச்சா போதும். நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு கம்பெனி கூடி சீக்கிரம் நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று வந்திருக்குது. என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி வச்சிருக்காங்க, 6000 ரூபா, அதுக்கு மேல சக்கரை கார்டுன்னு எழுதியிருப்பாங்க, சக்கரை நோய்க்கு 6000 ரூபா வாங்கி பேங்க்ரியாஸ் மேல வச்சா பேங்க்ரியாஸ் குணமாயிரும், சக்கரை குணமாயிருமாமா, அவங்க ட்ரெண்ட். ஹார்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது, இருதயத்தில் வச்சா இருதய குணமாயிரும். இப்படி எல்லா நோய்க்கு ஒரு கார்டு வச்சிருக்காங்க, அந்த கார்டு 6000 ரூபாய்க்கு வாங்கிடணும், எந்த உடம்புல எந்த இடத்துல நோய் இருக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் உட்காரணுமாமா, 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காரணுமாமா, அந்த இடத்துல நினைக்கிறோமா நோய் குணமாயிட்டு இருக்கு, எல்லா ஆச்சரியம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், 6000 ரூபா கொடுத்து வாங்குறத விட நினைச்சு பார்த்தா நோய் குணமாயிரும், அங்க விஷயம் 6000 ரூபா இல்ல, நினைச்சு பாக்குறதுல இருக்கு. இது கூட புரியாம நம்ம 6000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறத, இருதயத்துல ஹார்ட் கார்டை வச்சு 45 நிமிஷம் டெய்லி நினைச்சு பார்த்தா இருதய குணமாயிருச்சு. உடனே என்ன பண்றோம், இந்த கார்டு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றோம், ஏன் நீங்களும் வாங்குங்க 6000 ரூபா, பிரச்சனை அது இல்ல, நினைச்சா குணமாகும். அதனால எப்ப வலி வருதோ நீங்க புரிஞ்சுக்குங்க, வலி தாங்குற வரைக்கும் அந்த வலி குணமாகற வரைக்கும் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் மருத்துவம். எந்த வலி வந்தாலும் சரி, மூட்டு வலி, முழங்கால் வலி, தலைவலி, இடுப்பலி, எது வந்தாலும் கண்ணை மூடி பேசாம படுத்துட்டு உடம்பு என் மூட்டு வலியை குணப்படுத்தி கொடுன்னு சொன்னா குணப்படுத்திடும். அந்த இடத்த நினைச்சிட்டு இருக்கணும், நினைக்க நினைக்க வலி கம்மியாயிட்டே வரும், வலி கம்மியாயி தீந்து போச்சுன்னா மறுபடியும் மூட்டு வலி வராது. ஆனா நம்ம என்ன பண்றோம், பெயின் கில்லர் சாப்பிடுறோம், இந்த பெயின் கில்லர் என்ன பண்ணுது, வலியை தூக்கிடுது. இங்க தேஞ்சு போச்சா, 10 முறை பெயின் கில்லர் சாப்பிட்டு மூட்டு வலியை குணப்படுத்துற நினைச்சிட்டு இருக்கிறீங்க, 10வது முறை மூட்டு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அப்புறம் ஆபரேஷன் பண்ணணும். அதனால நான் பொதுவா சொல்றேங்க, வலிங்கிறது உடம்பு நம்மளை குணப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல நினைங்கன்னு சொல்லுது, அவ்வளவுதாங்க. நினைச்சா குணமாயிரும், வேற தாங்கவே முடியல, உயிர் போற மாதிரி வலிக்குதுன்னா ஏதோ எமர்ஜென்சிக்கு வேணா மருந்து மாத்திரை எடுத்துக்கலாங்க, ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க.